இண்டிவிஜுவல் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ. இது பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா கீழ் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், ஒரு வாட்டி போய் செக் பண்ணி பாருங்க. பார்ட் 1 உடைய கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. இப்போ இது ஒரு டோட்டல் நம்ம சப் சர்க்யூட் நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டல் வேலை நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணணும். அதாவது இப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதோட ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹரிசாண்டல் வே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபேன் ஒன்று இருக்குது, இந்த இடத்துல ஒரு லைட் ஒன்று இருக்குது, சாக்கெட் ஒன்று இருக்குது. நம்ம அதோடைய அர்ஜென்டல் வேர் நம்ம கேல்குலேட் பண்ணால் தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சப்சர்விட்டோடைய ஒயர் எவ்வளோ தேவைப்படுதுன்ட்டு நம்ம கேல்குலேட் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிவி பாக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லென்த்து இப்படி, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிவி பாக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து நம்ம இப்போ டைரெக்டாக இந்த இடத்துல லேம்ப் வந்து நம்ம லென்த்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டல் 5 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டல் ஸ்லாப் வந்து இருக்குது இந்த லென்த்து. இப்போ இந்த இடத்துல நம்ம மீட்டர் போர்டு இங்கே இருக்குதுன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதோட 50% வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைட் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிபி பாக்ஸ்லேருந்து லைட் சர்க்யூட்டுக்கு நம்ம போகிற லென்த் வந்து பார்த்தீங்கன்னா L1 லைட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிற லைன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸு 2.5 மீட்டர். இப்போ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா லென்த்து. இப்போ இந்த லைட் L1லிருந்து ஃபேனுக்கு போகிற லென்த் எவ்வளோன்னு பார்த்தோம்னா, இங்கே இருக்கிற இந்த லைட்டிலிருந்து ஃபேனுக்கு போகிற டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 மீட்டர் இருக்குது. அப்போது 6ல் பாதி போச்சுன்னா 3.0 மீட்டர். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்லேருந்து L2க்கு போகிறது இதோடைய கண்டினியூஷன்ஸ், இங்கேருந்து இதோடைய கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா அது ஒரு 3 மீட்டர். இப்போது இது டோட்டல் நம்ம கேல்குலேட் பண்ணுன்னா நம்மளுக்கு வரது பார்த்தீங்கன்னா 3 + 3 = 6 + 2 = பார்த்தீங்கன்னா 8.5 மீட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹரிசாண்டல் வேயில் நம்மளுக்கு கிடைச்ச லென்த்து, ஒயருடைய லென்த்து. இப்போது இது நம்மளுக்கு இந்தோடைய கேல்குலேஷன் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. இப்போ நம்ம டோட்டல் வேல்யூ நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணலான்னா, இப்போ இங்கே வந்திருக்கிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஸ்லாவில் நம்மளுக்கு வந்துக்கிற ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே அசம்ஷனில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம கேல்குலேட் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா கேல்குலேட் பண்ணணும். அதாவது இந்த பார்ட்டு, இந்த பார்ட்டு, இந்த பார்ட்டு, இது கேல்குலேட் பண்ணோன்னா சப் சர்க்யூட்டோடைய 1 ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தேவைப்படுது ஒரு கண்டக்டர்ன்றது நமக்கு தெரிஞ்சிடும். அதாவது 8.5 + 2.0 + 2.5 இது ஈக்குவல் பண்ணுங்கன்னா நம்மளுக்கு ஒரு வர்ற வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டல் வேல்யூவாக நம்ம அசம்ஷனில் நம்ம எடுத்துக்குவோம். அதாவது இங்கே இருக்கிற வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக ஒரு சப் சர்க்யூட்டுக்கு வந்துக்கிற வேல்யூ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 13 மீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லென்த்துன்றது நம்மளுக்கு வந்துச்சு. இப்போது இதோடைய சப் சர்க்யூட்டோடைய 2 வேல்யூ பார்ப்போம். ஏன்னா நம்மளுக்கு லோடு வந்து பார்த்தீங்கன்னா சப் சர்க்யூட் 1க்கு, அதாவது ஒரு ஃபேனு, ஒரு லைட்டு, அதே L1 L2 2 லைட்டு, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ சப் சர்க்யூட் 2 எடுத்துக்கணும்னா, சப் சர்க்யூட் 2 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பவர் சாக்கெட்டை வந்து யூஸ் பண்ணுவோம். அது எப்படி அசம்னா சேம் இதே மாதிரி தான். அதாவது பவர் சாக்கெட்டு நம்ம எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பொசிஷனில் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சென்டர் பொசிஷனில் நம்ம யூஸ் பண்ணிங்கன்னா இதோடைய லென்த்து, இல்லை இந்த லாஸ்ட்டில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னா அதோடைய லென்த்து, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோடைய கீழே எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீட்டரோட கனெக்ஷன்ஸு, அதுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, நம்ம அதை பார்த்தீங்கன்னா கேல்குலேட் பண்ணுங்கனாலே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர்ன்றது வந்துடும். இப்போ மீட்டர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மீட்டர்லேருந்து ப்ளஸ்ஸு மேலே ரூஃபில் வந்து திரும்ப பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போர்டுக்கு நம்ம வந்து பவர் சாக்கெட்டுக்கு வந்து கனெக்ஷன் வரும். இப்போ மீட்டர்லேருந்து நம்ம லைன் ஹைட்டுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட் எடுத்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ 2 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து சுவிட்ச் போர்டு இருக்குது, மேலே ரூஃபுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டரு ப்ளஸ்ஸு. நெக்ஸ்ட் அப்படியே கண்டினியூவாக நம்ம எடுத்துகிட்டு வரும் பார்த்தீங்கன்னா பவர் சாக்கெட் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே வைப்பாங்க. இந்த ஏசி இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு மேலே இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து, அதாவது மேலே ரூஃபில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே 1 மீட்டர் நம்ம டிஸ்டன்ஸில் வச்சுக்கினாலே போதும். இப்போ அதோடைய 1 மீட்டரு ப்ளஸ் இதோடைய டோட்டல் ட்ராவல். இப்போ இந்த ஹரிசாண்டல் வே இப்போ இங்கே இருக்குன்னா மீட்டர்லேருந்து இந்த லாஸ்ட் இந்த மோடியில் நான் வைக்கிறேன்னா இது டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 மீட்டர் வருது. அப்போது 6 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லென்த் வந்து நம்ம எடுத்துக்கிடும். இதோடைய ஈக்குவல் நம்ம பண்ணோம்னா வர்ற வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டல் வேல்யூ ரூஃபில், அதாவது பவர் சாக்கெட்டுக்கு நம்ம எவ்வளோ லென்த் எடுத்துக்கணுன்றது. அது வந்து பார்த்தீங்கன்னா 8.5 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லென்த்துன்ற வந்துருச்சு. இப்போ டோட்டல்
total வந்து பாத்தீங்கன்னா S1 S2 அதாவது சப் சர்க்யூட் 1 சப் சர்க்யூட் 2 நம்ம எடுத்துக்கணும்னா 13 8.5 இதோட வேல்யூ நமக்கு எவ்வளவு வருதோ அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் ஃபைனலா நம்ம வயர் எவ்வளவு லெந்த் தேவைப்படுதுன்ற அவுட்புட் வேல்யூ இப்போ இந்த டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 13 8.5 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லெந்த் வந்து நமக்கு வந்துச்சு இப்போ இது அசம்ஷன் நம்ம எடுத்துக்கணும்னா 21.5 மீட்டர் இதான் பாத்தீங்கன்னா டோட்டல் ஒயரோட கால்குலேஷனுடைய வேல்யூ 21.5 மீட்டர் தான் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒரு ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக சர்க்யூட் க்ளோஸ் ஆகிறதுக்கு யூஸ் பண்ண ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ இதோடைய ஒரு இந்த ஒயரோடைய வந்து பார்த்தீங்கன்னா 21.5 மீட்டரோடைய ஒரு 10% ஆஃப் வேஸ்டேஜ் வந்து நம்ம எடுத்துக்கணும் இப்போ 10% ஆஃப் நம்ம வேஸ்டேஜ்ன்றது நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா சில இடத்துல வந்து வேணால் கட்டிங்ஸ் இருக்கும் நம்ம ஒயர் வந்து கட் பண்ணிட்டு சுவிட்ச் போர்டில் கனெக்ஷன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு 10% வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கினா நல்லாயிருக்கும் ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் போட தேவையில்லை இது வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் இப்போ 21.5 நம்மளுக்கு பர்சன்டேஜில் நம்ம கால்குலேட் பண்ணுங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ வேல்யூஸ் வருதோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணிக்கினா சரியாக போகும் இப்போ 21 10% பார்த்தீங்கன்னா 2.15 மீட்டர் அதாவது இதுதான் 10% வேல்யூ இப்போ இந்த 21.5 + 2.15 இது ஈக்குவல் பண்ணால் வர வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டல் வேஸ்டேஜோடைய வேல்யூ இதோட அப்ராக்சிமேட்லி நம்ம பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் 24 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டோட்டல் ஒயரோடைய கால்குலேஷன்ஸ் அப் 1 அப்புறம் சப் சர்க்யூட் 2 உடைய கால்குலேஷன்ஸ் இப்போது டோட்டல் லென்த் ஆஃப் த கேபிள் இப்போ நம்மளுக்கு எவ்வளோ லென்த் கேபிள் வந்து இருந்தால் நம்மளுக்கு சரியாக போகும் இப்போ இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலன்னா இப்போ டோட்டல் லென்த் ஆஃப் த கேபிள்னா மொத்தம் நம்மளுக்கு ஒரு எர்த் ஒயர் ஒன்று போகணும் ஒரு ஃபேஸ் ஒயரு ஒரு நியூட்ரல் ஒயரு அப்போது ஃபேஸு ஒரு ஒயரு ப்ளஸ் நியூட்ரலு ஒரு ஒயரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எர்த்து இந்த மாதிரி 3 ஒயர் போவோம் அப்போது 3 × லென்த் ஆஃப் த கேபிள் அதாவது டோட்டல் லென்த் எவ்வளோ வந்திருக்கும் அப்போது இதோட டோட்டல் நம்ம கால்குலேஷன் பண்ணால் 3 × 24 இப்போ இதோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் எவ்வளோ லென்த் நம்மளுக்கு தேவையோ அந்த லென்த் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் இப்போ 24 × 3 நம்ம கால்குலேட் பண்ணுங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 72 மீட்டர் இவ்வளோ லென்த் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒயர் வந்து வந்துடும் டோட்டல் லென்த் நம்ம கனெக்ஷன்ஸ் எடுத்துக்கிற ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ லென்த் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படுது மொத்தம் அந்த ரூமுக்கு ஒயரிங் பண்ணுறதுக்கு இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15% வேஸ்டேஜ் இருக்கும் அதாவது என்னென்ன திரும்ப ஒரு ஒரு ஒயரும் வந்து பார்த்தீங்கன்னா 10% நம்ம எடுத்துருக்கோம் அது ஒரு ஒயருக்கு மொத்தம் டோட்டலாக நம்ம ஒயர் எடுத்தோம் கொஞ்சம் சேர்ந்து வரோன்றதுனால பார்த்தீங்கன்னா 15% ஆஃப் வேஸ்டேஜ் இப்போ இங்கே 72 நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15% நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேஸ்டேஜ்ன்றது தேவை அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15% அதாவது ஒரு 15 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும் நம்மளுக்கு ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து நம்மளுக்கு ஆட் ஆகும் அதாவது ஒரு 15 வராது எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு 12 மீட்டர் இல்லை 13 மீட்டர் வரும் நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் கொஞ்சம் கிளியராக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நான் 15 வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 87 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒயர் வந்துடும் அப்போ டோட்டலாக நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு காயில் கிட்ட வந்துடும் ஒரு காயில் வந்து பார்த்தீங்கன்னா 90 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயில் வந்து வந்துடும் இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 3 ஒயர் நம்ம வந்து கனெக்ஷன்ஸ் வந்து எடுத்துக்கிறோம் பட் இங்கே ஒரு கண்டிஷன் இருக்குது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா எர்த் ஒயர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இதோட கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுவோம் ஏன்னா எர்த் ஒயர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக எலக்ட்ரான் மூவ் ஆகிறது தான் பார்த்தீங்கன்னா எர்த் ஒயர்ன்றது நம்ம யூஸ் பண்ணுவோம் அதனால் பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இது நம்ம நியூட்ரலில் ஃபேஸ் இது ரெண்டுத்துக்கு எடுத்துக்கிட்டு எடுத்து ஒயர் வந்து வேறு கேஜ் என்ன தேவைப்படுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இதில் டிவைடட் பண்ணினா ஒரு 30 மீட்டர்ஸ் வரும் அந்த 30 மீட்டர்ஸ் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா நான் கனெக்ஷன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கினா சரியாக போகும் இப்போ இதெல்லாம் முடிஞ்சிச்சு இப்போ இவ்வளோதான் இதோடைய ஒயர் வந்து கால்குலேஷன் பண்ணுறது இதோட எண்ட் ஆகிடுச்சு இப்போ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேபர் காஸ்ட் பார்ப்போம் இப்போ லேபர் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மீட்டர் போர்டு நம்ம கால்குலேட் பண்ணுங்கன்னா இப்போ மீட்டர் போர்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு
இதோடைய அவுட்புட் வேல்யூ அதாவது எத்தின் பாயிண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணலாம்னா, 2 பாயிண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மீட்டர் போர்டில் நீங்கள் கனெக்ஷன் பண்ணுறீங்கன்னா 2 பாயிண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன், அதாவது ஒரு மீட்டர் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்தா 2 பாயிண்ட் வந்து கேல்குலேட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவி பாக்ஸு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அது ஒரு 2 பாயிண்ட்டாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டு, அப்புறம் L1 + L2 இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட். பாயிண்ட்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம அங்கே இன்ஸ்டால் பண்ணுற ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு பாயிண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். டோட்டலாக வர பாயிண்ட்டை வச்சு நம்ம லேபர் காஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது மொத்தம் 2 பாயிண்ட் வந்துச்சு L1 L2. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேன் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் சாக்கெட்டு நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம், அதுவும் பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட். அதுதான் நார்மல் சாக்கெட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம், அதுவும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 யூஸ் பண்ணுறதுனால 2 பாயிண்ட். இப்போ இது டோட்டல் நம்ம கால்குலேஷன் பண்ணுங்கன்னா நம்மளுக்கு வர்ற பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8 பாயிண்ட் வரும். அதுவும் இது டோட்டல் நம்ம கால்குலேட் பண்ணால் வரதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டல் பாயிண்ட், அதாவது டிபி பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மீட்டர் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வர பார்த்தீங்கன்னா டோட்டல் 10 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஒயரிங் பண்ணுறதுக்காக டோட்டல் 10 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணிக்கிட்டோம். இந்த இடத்துல வந்து லேபர் காஸ்ட்னு ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த லேபர் காஸ்ட் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலான்னா, இப்போது சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபீஸ் பார்த்தா ஒரு பாயிண்ட்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா. இப்போ நம்ம ஒயரிங் கனெக்ஷன்ஸ் நம்ம பண்ணுறோம்னா ஒரு சர்க்கியூட் 2 சர்க்கியூட் அதெல்லாம் நம்ம டிவிஷனில் நம்ம கனெக்ஷன் எடுத்துக்கிறது. பட் பாயிண்ட் கணக்கு எப்படின்னா, ஒரு சுவிட்ச் போர்டு ஒரு சுவிட்சு ஒரு லைட்டு கனெக்ஷன் பண்ணிங்கன்னா ஒரு பாயிண்ட்டை கனெக்ட் ஆகிடும். அதாவது சுவிட்ச் போட்டால் ஒரு லைட் இருந்துச்சுன்னா ஒரு பாயிண்ட்டு, அதே மாதிரி சுவிட்சு ஒன்று போட்டு ஃபேன் சுவிச்சுன்னா அது ஒரு பாயிண்ட்டு. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அதோடைய பாயிண்ட் கனெக்ஷன்ஸ் வந்து நம்ம எடுத்துப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது இந்த எம்சிபியை நம்ம ஒரு இப்போ இந்த எம்சிபியை பார்த்தீங்கன்னா ஒரு டிவி பாக்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும்னா, இப்போ இதில் ஒரு 6YB 6YB இந்த மாதிரி அவுட்புட் எடுத்துன்னு போயிட்டு நம்ம லோடு கனெக்ட் பண்ணுங்கன்னா, இது இந்த ஒரு இடத்துல நம்ம இன்ஸ்டால் பண்ணிடுவோம். அதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸில் இது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஒயர் இன்புட் கொடுத்துட்டு அவுட்புட் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த சுவிட்ச் நீங்கள் ஆன் பண்ணிட்டு அந்த லைட் கனெக்ஷன்ஸ் அங்கே போயிடுச்சுன்னா இது ஒரு பாயிண்ட்டாக கனெக்ட் ஆகிடும், அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன வேலை பார்த்தாலும் இது 2 பாயிண்ட்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஆகிடும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச், இப்போ இந்த சாக்கெட்டுக்கு நம்ம சுவிட்ச் கனெக்ஷன் ஒன்று கொடுத்தாங்கன்னா இது ஒரு பாயிண்ட்டாக நம்ம கனெக்ஷன் ஆகிடும். இப்போ நமக்கு வந்து நம்ம பாயிண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 800. பட் இது எல்லா இடத்துலையுமே 800 இருக்காது, வில்லேஜ் சைடில் இல்லை சிட்டி இல்லை கமர்ஷியல் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரேட்டாக இருக்கும். இப்போது நம்ம வில்லேஜ் சைடில் நம்ம அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா இப்போ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 800 சார்ஜ் பண்ணலாம், 800 900 100 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். அது வில்லேஜஸில் இப்போது ஒரு பெரிய பெரிய கான்ட்ராக்ட் எடுக்கிறேன், இப்போ நம்ம சிம்பிளாக எடுக்கிறாங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் வந்து ஏற்றி வச்சுக்கலாம். இல்லை இப்போ நிறையா செய்யணும்னா, இப்போ ஒரு பெரிய பில்டிங்கே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு அதிகமான பாயிண்ட் வருதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் லாபம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வரும். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக பார்த்தீங்கன்னா நான் 800 வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நான் பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ 80 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ருபீஸ் தான் நம்மளுக்கு கவுண்ட் ஆகுது. இப்போ 80 ருபீஸ் பார்த்தீங்கன்னா பர் பாயிண்ட்டுக்கு, இப்போ பர் பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 80 ருபீஸ் அசம்ஷன் தான் இது. பட் நீங்கள் யூஸ் பண்ணுற காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நான் ஜஸ்ட் இது எக்ஸாம்பிள் தான் எடுத்திருக்கேன். இப்போது 80 × 10 நம்ம கவுண்ட் பண்ணோன்னா 800 ருபீஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு லேபருடைய காஸ்ட்டு அந்த அந்த வீட்டுக்கு அந்த ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயரிங் பண்ணுறதுக்காக காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 800. பட் நீங்கள் அந்த இடத்துல டிபெண்ட் அந்த இடத்த பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது காஸ்ட்டோட இன்க்ரீஸ் ஆகும். இப்போது இந்த ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ருபீஸ் நான் பாயிண்ட்டுக்கு நான் வாங்க பண்ணலீங்க வச்சிங்கன்னா, இப்போது அதோடைய மல்டிப்ளிகேஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா இப்போ 1000 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூமுக்காக காஸ்ட்டு. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போது எக்ஸ்ட்ரா நீங்கள் பாயிண்ட் பண்ணுறீங்கன்னா, இப்போ ஒரு 40 பாயிண்ட் இல்லை 20 பாயிண்ட் இப்போ 20 பாயிண்ட் வச்சுக்கோங்கன்னா, இப்போ 20 பாயிண்ட் கனெக்ஷன்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 100 ருபீஸ் நீங்கள் கவுண்ட் பண்ணால் 2000 ருபீஸு. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம பாயிண்ட் கணக்கில் வந்து நம்ம ஒயரிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்படி தான் பார்த்தீங்கன்னா அவுட்புட் லைன் வந்து நம்மளுக்கு இப்படி தான் வரும். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம லேபருடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்படி தான் பார்த்தீங்கன்னா வரும். இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ப்ரோக்கேஜ்ன்றது ஒன்று வருது. அதாவது நீங்கள் ஒரே ஒரு கடையில் வந்து நீங்கள் சரக்கு எடுக்கிறீங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கமிஷன்ன்றது ஒன்று வரும். அதாவது இப்போ நீங்களே போய் பொருள் வாங்கிட்டு வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிஷியனுக்கு ப்ளஸ் அந்த கஸ்டமர் ஐ மீன் இந்த ஷாப் ஓனர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இவங்களும் பார்த்தீங்கன்னா ஏதோ பேஜ் டீலிங் இருந்தால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கமிஷன் காசுன்றது வந்து கிடைக்கும். அது மூலிமா பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலாம். அதாவது கமிஷன் காசு மூலிமா பார்த்தீங்கன்னா இப்போ 100க்கு இப்போ 1000க்கு 10% இல்லை
அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் வேலையில் வந்ததுன்னா அந்த எலக்ட்ரிஷியன் வந்ததுன்னா கமிஷன்ன்றது வந்துடும். இப்போ நம்ம இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக நம்ம ஒரு வீட்டுக்கு ஒயரிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட் பண்ணுற லைன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதாவது அந்த பில்டிங்கோடைய மேப் நம்ம எப்படி கனெக்ஷன்ஸ் நம்ம எடுக்கிறோம், அதோடைய ரூட் எப்படி போகுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தின் பாயிண்ட்ஸ் இருக்குது, அதோடைய லென்த் எவ்வளோ வருது, அந்த இடத்துல எர்த் ஒயர் யூஸ் பண்ணுறோமா இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் டோட்டலாக கவுண்ட் பண்ணுங்கன்னா உங்களுக்கு வர லைனில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் உங்களுடைய லேபர் காஸ்ட்டு அதாவது ஒர்க் பண்ண காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ருபீஸ்ன்றது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து டோட்டலோடைய இமேஜஸ் நம்ம கொஞ்சம் சிம்பிளாக பார்த்துக்கோம். அதாவது நம்ம ஒயரிங் கனெக்ஷன்ஸ் நம்ம எப்படி பண்ணுறோம், அதாவது இப்போ சிம்பிளாக அசம்ஷனில் நம்ம ஒரு இமேஜினில் பார்ப்போம். இப்போ ஒரு பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோல்டு, இதோடைய டோட்டல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 0.3 மீட்டர். எப்பவுமே எலக்ட்ரிக்கல் டேர்ம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா எப்பவுமே மீட்டர்ஸில் தான் இருக்கும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், இப்போ இதோட டோட்டல் ஹைட்டு இந்த கீழே மோல்டுலேருந்து கீழே கிரவுண்ட் லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.5 மீட்டர் ஹைட். இது இப்போ இந்த இடத்துல நம்ம மெயின் போர்டுன்றது ஒன்று யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, மெயின் போர்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிபி போர்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் போர்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா டிபி போர்டு. இது டோட்டல் ரெண்டு வழியாக ஹைட் எவ்வளோ ஹைட்டில் இருக்கணும் பார்த்தீங்கன்னா 2 மீட்டர். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை இங்கே 3 மீட்டர்ஸ் கூட ஹைட் இல்லாத 10 அடி அந்த ஹைட்டில் கூட பார்த்தீங்கன்னா சில ஊடு இருக்குது, அந்த மாதிரி கூட நீங்கள் அசம்பம் பண்ணிக்கலாம். இதனை பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் எடுத்திருக்கேன். டோட்டலாக இருந்தால் ஒரு 11 ஃபீட் ஹைட்டு ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் ஆகினுக்கிற மாதிரி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ ஹைட்டில் இருக்கணும். சுவிட்ச் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்லேருந்து ஹைட் மேலே எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர். இப்போ இந்த டிபி பாக்ஸு அதே மாதிரி சுவிட்ச் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஜாண்டல் லைன்னா இதுதான், அது ஒரு டிபி பாக்ஸ்லேருந்து நம்ம சுவிட்ச் போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஜாண்டல், இது ஹரிஜெண்டல் லைனுன்னு சொல்லலாம், இல்லை ஹரிஜெண்டல் ரெண்டுன்னு கூட சொல்லலாம். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இவ்வளோ ஹைட்டில் வந்து இருக்கணும். இப்போ நீங்கள் ஃபேனு லைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேனோடைய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்ட்ரல் வைக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மீட்டர்ஸ் ஹைட்டு, 3 மீட்டர் ஹைட் வந்து பார்த்தீர்களா. இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மீட்டருக்கு நம்மளுக்கு கீழே தொங்கினே இருக்கிற மாதிரியும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து 3 மீட்டர்ஸ் கரெக்டாக ஈக்கல் இருக்கிற மாதிரியும், அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா லைட்டும் சேம் அதே மாதிரி தான், நம்மளுக்கு 1/2 மீட்டர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது டோட்டல் நம்ம மேப் வந்து நம்ம பார்த்துக்கணுங்கன்னா அதாவது டோட்டலாக அந்த பில்டிங்கை நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டோரு, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ. இப்போ இதோட ஸ்லாப் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சுவர் கட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதோட டிஸ்டன்ஸ் வந்து 0.3 மீட்டரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோல்டோடைய டிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த அதே திக்னஸோடு இருக்கும், இல்லை முன்ன பின்ன கூட இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போர்டு, சுவிட்ச் போர்டு 2 அதாவது பவர் சாக்கெட்டுக்கு நம்ம ஒரு சுவிட்ச் போர்டு யூஸ் பண்ணுவோம், அதாவது SB1. இது பார்த்தீங்கன்னா நார்மல் நம்ம சுவிட்ச் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அது ஒன்று யூஸ் பண்ணுவோம், SB2. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு சுவிட்ச் போர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயின் போர்டுன்றது ஒன்று இருக்குது, மெயின் போர்டிலிருந்து பார்த்தீங்கன்னா லைட் கனெக்ஷன்ஸ். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைட்டுன்றது ஒன்று இருக்குது, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபேனு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லைட்டு. இப்படி நம்ம அசம்ஷனில் நம்ம கண்டிஷன்ஸ் வந்து எடுத்துக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சாக்கெட்டு S1 வச்சுப்போம், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு S2. இதுதான் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் சேம் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் சேவரு. அப்புறம் இது டோட்டல் ஹைட்டு நம் இதோட விடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 மீட்டரு, இதோடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 6 மீட்டரு. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீட்டுக்கு எஸ்டிமேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதோட ஒயரிங் கனெக்ஷன்ஸ் இந்த மாதிரி தான் கொடுக்கும். இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரேலாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். ஏன்னா இதோட கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு வேளை உங்களுக்கு அவ்வளோ டவுட்டாக இருந்தால் கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் இன்னும் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். ஏன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் எஸ்டிமேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஒயர்லேருந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லேபர் காஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி தான் எஸ்டிமேட் பண்ணணும். இப்படி எஸ்டிமேட் பண்ண மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிஷனுக்கு லாபன்றது வரும். ஒருவேளை நீங்கள் ப்ராப்பராக எஸ்டிமேட் பண்ணலன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ் வந்து இருக்கும், அதாவது நீங்கள் செஞ்ச வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூலி வந்து கட்டுப்படி ஆகாது. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்டிமேட் பண்ணிக்கணும். இது ஒரு வாட்டி நீங்கள் ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு 2-3 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா தோராய கணக்கு போகிறது ஈஸியாகிடும். அதாவது சிம்பிளாக பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்டிமேட் ஈஸியாக பண்ணிடலாம், இந்த வீட்டுக்கு இவ்வளோ காயில் ஒயர் வந்து தேவைப்படுன்ற மாதிரி. இந்த வீடியோ இவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், அதே மாதிரி எலக்ட்ரிஷியன் இன்ஃபோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
Thanks for watching.